எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இந்தியாவில் வந்து நாலு அஞ்சு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது நாலு ஸ்டேட்டில் பிஜேபிக்கு வந்தது. பிஜேபி ஜெயிச்சாச்சு ஃபுல் மெஜாரிட்டியில். இனிமேல் அடுத்தது வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க ரெண்டு மூணு ஸ்டேட் இருக்குது, அதுக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது பின்னால். ஏன்னா மம்தா பானர்ஜி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கு. அந்த அம்மா என்னமோ வேறு எங்கேயிருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு அராஜக பேச்சு. அவர் சிங்கமா, எப்படி பங்காள் சிங்கம் அப்படிங்கி, பங்காள் சிங்கமா நாட்டுக்கு அடுத்தது. சிங்கம் யாருக்கு சொல்லணும்னு, சிங்கம் சொல்லணும்னா அது மோதிஜிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து சிங்கம் வந்து சோம்பரி மேலே சோம்பரியாக தான் இருக்கும். வீரம் வரும்போது தான் அதோடைய பலன், அதோடைய வீரம் தெரியும். இது எப்பவும் குறைச்சிக்கிட்டு இருக்கா சிங்கம். அதுக்கு எப்போ கோபம் வருதோ அப்போ தான் குலைக்கும், அப்போ தான் உருமும். இந்த மம்தா பானர்ஜிலாம் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் எதுனாலும் எட்டி பிடி போயிருக்காங்க. அதை பார்த்து சிங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இவரு நம்ம யார், டி ராஜேந்தர் சொல்லியிருக்காரு, பங்காள் சிங்கம், பங்காள் சிங்கமா, பங்காள் சிங்கம். எத்தனை எட்டு பத்தொம்பது தலித் குடும்பத்தை பூரா தீயை வச்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தது சிங்கம். ஒரு பொண்ணை கெடுத்து போட்டு போயிட்டாங்க காட்டுக்குள்ளே, அதையும் பார்த்துட்டு இருந்து தான் இந்த சிங்கம், பங்காள் சிங்கம். இவன் டி ராஜேந்தர் பேசுகிறாரு, பேசுறது அதாவது பூரா அறிஞ்சு பேசணும். அறிஞ்சு புரியாமல் நிறைய பேருக்கு பேசிக்கிறார். டி ராஜேந்தர்லாம் பேசலாம், ஆனால் உண்மையாக பேசணும். அதெல்லாம் சொல்லிட்டுலாம்ல, ஏன் அது தெரியுமா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டது கேஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சென்னையில் ஒரு அடுத்தாலும் தமிழ்நாடு தான் ரெண்டு மூணு வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க, ரெடியாக இருங்க போகிறதுக்கு. மோதிஜி வந்து இனிமேல் உங்கள் குறிக்கோள் உங்கள் தமிழ்நாடு, பங்காள், பங்காளுக்கு ஏற்கனவே வச்சாச்சு எல்லாம். இனிமேல் நிறைய விஷயங்கள் மோதிஜி பண்ணுறது தெரியாது, அது செஞ்சு முடித்த பிறகு தான் தெரியும். ஏன்னா அவருடைய பழக்கமே சொல்ல மாட்டார், அவர் பேசுகிறதையும் யாருக்கும் புரியாது. அது ஒரு சில ஆளுக்கு தான் புரியும், அது அந்த ஆள் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆள். அவர் சொல்கிறது வந்து யாருக்கும் புரியாது, ஆனால் அது உள்ளுடைய அர்த்தங்கள் வந்து ஒரு சில ஆளுக்கு தான் தெரியும். அது இனிமேல் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டாக நாங்கள் பிடிச்சிட்டு பாடுறாங்க. பிஜேபி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிடிக்கும். அதுதான் சும்மாலாம் இது இல்லை, நியாயமாக ஜனநாயகத்துக்கு உள்பட்டு தான் நடக்கும். எந்த ஸ்டேட்டில் பாருங்கள், சட்டத்துக்கு விரோதம் எதுவுமே நடந்தது கிடையாது. எவ்வளோ சொல்லட்டும் கை நிட்டு ஒருத்தரும் சொல்ல முடியாது. யூபிலெலாம் எல்லாமே சட்டத்துக்கு விரோதம் நடந்ததே கிடையாது. ஒரு சட்டத்துக்கு விரோதம் பண்ணானா அவனுக்கு ஆப்பு. அதுதான் யோகி ஜிடி இது எல்லா ஸ்டேட்லையும் அப்படி தான், குஜராத்லேயும் அப்படி தான். சட்டத்துக்கு மேலே போகிறது கிடையாது, சட்டத்துக்குள்ளே தான். ஒரு சட்டத்தை மீறினானா அவனுக்கு ஆப்பு இருக்குது.